HSM ல ஆசிலேஷன் மூணு டைப்பா இருக்கும். ஒன்னு அன்டாம்ப்ட் ஆசிலேஷன், டேம்ப்ட் ஆசிலேஷன் அண்ட் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம அன்டாம்ப்ட் அண்ட் டேம்ப்ட் ஆசிலேஷன் பார்ப்போம். சப்போஸ் இது ஒரு பெண்டலத்தை எடுத்துக்கோம். இது ஆசிலேட் பண்ணுது, ஆசிலேட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ஆன்டினியூ சேம் ஆம்ப்ளிடியூட. இது மேக்ஸிமம் மெயின் பொசிஷன், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் நெகட்டிவ் சைடில். ஸோ கண்டினியூஸாக அது ஆசிலேஷனை மெயின்டைன் பண்ணிச்சுன்னா ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு எனர்ஜி லாஸ் பண்ணுவேன், எனர்ஜி லாஸ் பண்ண இது வந்து இப்படி வந்து ஃபைனலி டை அவுட் ஆகிடும். ஆசிலேஷன் ஜென்ரலாக டை அவுட் ஆகும், பட் ஐடியல் கண்டிஷனில் ஃப்ரீ ஆசிலேஷன், ஃப்ரீயாக ஆசிலேட்டே ஆகிட்டுருக்கு. ஃப்ரீயே ஆசிலேட்னா எனர்ஜி அந்த பார்ட்டிக்கல் எக்ஸ்எச்எம் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல, அது எனர்ஜியை லாஸ் பண்ணுறதில்ல. எனர்ஜி ஏன்னா எனர்ஜி என்ன, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு கே இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அப்போ எனர்ஜி லாஸ் ஆகலைன்னா ஆம்ப்ளிடியூட் லாஸ் ஆகாது, எனர்ஜி லாஸ் ஆகலைன்னா ஆம்ப்ளிடியூட் லாஸ் ஆகாது, ஆம்ப்ளிடியூட் லாஸ் ஆகலைன்னா என்ன பண்ணும். ஸோ ஆம்ப்ளிடியூட் லாஸ் ஆகலைன்னா எப்போ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அதே எக்ஸ்ட்ரீம் போகும், குறையாது ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூட் இப்படி இருக்கிறது, அடுத்த இதில் குறையும், அடுத்து குறைஞ்சி ஈக்விலிபிரியம் டை அவுட் ஃபைனலி அப்படி ஆகாது. அதுதான் வந்து அன்டாம்ப்டு ஆசிலேஷன். ஸோ அன்டாம்ப்டு ஆசிலேஷனை நம்ம எப்படி எழுதும், ஈக்வேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு காஸில் இல்லை சைனில் எழுதுவோம். நம்ம இப்போ இங்கே காஸில் எழுதுவோம், காஸ் ஒமேகா டி வித் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், காஸ் ஒமேகா டி வித் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் ஆங்கிள், இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். ஏ இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த, இதுக்கு அன் டேம்ப்டு டேம்ப்டு ஆசிலேஷன். ஸோ இது கொசைன் வேவாக இருக்குது. கொசைன் வேவ் வந்து என்ன பண்ணுவோம், கொசைன் வேவ்னா பீக்லேயும் ஸ்டார்ட் ஆகும், பீக்லேயும் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் பீக்குக்கு போவோம், பாசிட்டிவ் பீக்குக்கு வரும், நெகட்டிவ் பீக்குக்கு போவோம், பாசிட்டிவ் பீக்குக்கு போவோம், ஸோ நெகட்டிவ் பீஸுக்கு போவோம், ஸோ அண்ட் ஸோ ஆன் அப்படி இப்படி வரும். ஸோ இட் மீன்ஸ் அந்த ஆம்ப்ளிடியூட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஆம்ப்ளிடியூட் வேவ். என்ன இந்த வேவ் வந்து ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு கொசைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஃபேஸ் ஆங்கிள் இருந்ததுன்னா ஃபைன் போடும், ஃபேஸ் ஆங்கிள்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கிராஃபு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இட் மீன்ஸ் த ஆம்ப்ளிடியூட் இங்கேயும் சேமே. ஸோ நியூ சேஞ்ச் இன் ஆம்ப்ளிடியூட் இப்படியே போயிட்டு இருக்கும். அதுதான் அன்டாம்ப்டு. ஸோ வேர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் frequency of free or undamped, இப்படி சொல்லலாம், free or undamped or natural oscillation. Free oscillation or damped, டேம்ப்டுன்னா எந்த ஃபோர்ஸும் அதோட ஆசிலேட் ஆகிறப்போ எந்த ஃபோர்ஸும் எக்ஸப்ட் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் எக்ஸப்ட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், நேச்சுரல் angular frequency. So where omega is equal to k, omega is equal to k by m, omega is equal to under root k by m is equal to natural frequency, or which is equal to omega na bolna 2π/T, omega is equal to 2π/T, or T is equal to 2π under root m/k. This is for undamped oscillation. For undamped oscillation. Undamped oscillation la enna mukhya, first no amplitude of oscillation does not decrease
with time to also energy. Also energy does not decrease with respect to time. Energy loss or body ஒத்த ஓடிட்டே இருக்கிற போது எனர்ஜி லாஸ் ஆனால் அவன் ஸ்லோ டவுன் ஆகும், அப்புறம் நின்றுடுவான். எனர்ஜி லாஸ் இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அன்டாம்ப்ட் இருக்குன்னா அன்டாம்ப்னா ஃப்ரீ ஆசிலேஷன், நேச்சுரல் ஆசிலேஷன். அதுக்கு இந்த கண்டிஷன் வேறு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஃப்ரீ ஆர் அன்டாம்ப்ட் ஆர் நேச்சுரல் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் டேம்ப்டு ஆசிலேஷனை பற்றி படிப்போம். இதை பற்றி பார்த்துட்டோம், அடுத்து டேம்ப்டு ஆசிலேஷனை பற்றி பார்ப்போம். டேம்ப்டு ஆசிலேஷன் என்ன? நேச்சுரலாக ஒரு பாடி இப்படி மூவ் பண்ணுதுன்னா, இப்படி மூவ் பண்ணுது ஒரு பெண்டுலமோ அல்லது ஒரு பிளாக் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் அப்படி மூவ் பண்ணுதுன்னா, தெர் இஸ் எ ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? ட்ராக் ஃபோர்ஸ். மூவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக அதர் தென் த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஒன்லி பிரிங் பேக் டு மெயின் பொசிஷன் தென் எகெயின். பட் ஒன்மோர் ஃபோர்ஸ் இருக்குது. என்ன ஃபோர்ஸ்னா ட்ராக் ஃபோர்ஸ். வாட் இஸ் ட்ராக் ஃபோர்ஸ்? எக்ஸ்டர்னல் ஃப்ரிக்ஷன், எனி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சப்போஸ் ஒரு பாடி இப்படி ஆசிலேட் ஆகுதுன்னா ஏரிய ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ஒரு பாடி வாட்டரில் லிக்விடில் ஆசிலேட் ஆகுது, வாட்டர் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும் விஸ்காசிட்டினால். ஸோ தெர் இஸ் ஏ அதர் தென் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு பாடி இது மெயின் பொசிஷன்லேருந்து இப்படி டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா, மெயின் பொசிஷன்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா, இது டிஸ்பிளேஸ் பண்ணிட்டுன்னா, ஒரு ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் டியூ டு restoring and one more force due to drag force. And the drag force நம்ம என்ன சொல்றோம்? drag force FD அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ drag force is equal to FD. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன வருது? நெட் ஃபோர்ஸ் என்ன வருது? அகேன்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெட் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ப்ளஸ் F drag force. So F for என்ன வருது? F restoring force is proportional to displacement but against it. Same way F R is equal to minus K X, where X is equal to displacement. X is equal to displacement. And F drag is proportional to, F drag is proportional to velocity. What is velocity? Suppose velocity of the body. எப் இட் மீன்ஸ் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து அதோட வெலாசிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஆர் எஃப் ட்ராக் எப்படி இதெல்லாம் எஃப் ட்ராக் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்டு வி. ப்ரொபோர்ஷனல் எடுத்தோம்னா பி போடுறோம். வேர் பி இஸ் ஈக்குவல் டு டேம்பிங் கான்ஸ்டன்ட். பி இஸ் ஈக்குவல் டு டேம்பிங் கான்ஸ்டன்ட். ஸோ நெட் ஃபோர்ஸ் எப்படி இதெல்லாம் பை நியூட்டன்ஸ்லாம் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த பாடி எக்ஸிக்யூட் இன் சிம்பிள் harmonic motion and acceleration of the body. So FR is equal to minus KX plus FD into the FD is equal to minus B into V, where V is equal to velocity of the system, that is system executing SHM velocity. So damping constant. So mass into acceleration measure. So see velocity is equal to rate of change and d by dt undu rate of change of displacement, and acceleration is equal to rate of change of velocity. So which adanam epdi edala rate of change of velocity is equal to velocity na dx by dt ஆர் acceleration அப்படி எழுதுறான் d square x by dt square. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஏ. ஸோ திஸ் ஈக்குவேஷன் மாஸ் இன்ட்டு acceleration அப்படி எழுதுறான் d square x by dt square minus k இன்ட்டு x plus இன்ட்டு minus minus B into velocity என்ன வருது? velocity is equal dx by dt. So it means you can write it as is equal to minus m into d square x
by dt square plus b into dx by dt இதை இங்கே கொண்டு போயிடுறோம் dx by dt plus kx is equal to 0. இதனால் இதில் இருந்து இந்த போர்ஷன்லேருந்து 2013 நீட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபர்தராக கேட்கலாம், கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெரி சிம்பிள், நம்ம இதையும் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்தர் நம்ம எழுதுகிறாங்க m இன்ட்டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு dx by dt plus kx is equal to 0. So, எல்லா இடத்துலையும் dl டிவைட் பண்ணுவோம். ஸோ திஸ் பிகம்ஸ் dl டிவைட் பண்ணால் ஒரு m இன்ட்டு, ஸோ m இன்ட்டு ப்ளஸ் கேஎக்ஸ் எம். இந்த ஈக்குவேஷன் எம்எல் டிவைட் பண்ணும், இதே எம்எல் டிவைட் பண்ணும், இதே எம்எல் டிவைட் பண்ணும், இதே எம்எல் டிவைட் பண்ணும், இதையும் எம்எல் டிவைட் பண்ணும். ஸோ திஸ் பிகம்ஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பை டிவைடிங் பை எம், டிவைடிங் இந்த ஈக்குவேஷன் பை எம். ஸோ இந்த எம் எம் அடிபட்டோம், இது வந்து ப்ளஸ் பி பை எம் இன்ட் பி பை எம் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் கே பை எம் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எப்படி எழுதலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ், ஒன் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ், இப்படி எழுதுனா. ஸோ இதை சால்வ் பண்ணுற போது எப்படி வரும், சால்வ் பண்ணுற போது அண்ட் சால்விங் எக்ஸ் இது செகண்ட் டிகிரி, இட் இஸ் இது வந்து செகண்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷன் நமக்கு நிறைய டைப் இருக்குது சொல்யூஷன். ஸோ ப்ளஸ் டூ மேத்ஸுக்கு போகணும், அது ப்ளஸ் டூ மேத்ஸ்ல ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தான் சொல்யூஷன் இருக்குது, செகண்ட் டிகிரிக்கு இல்லை. ஸோ டிகிரி லெவலில் வரும். ஸோ நம்ம வந்து இதோட ரிசல்ட் எழுதுகிறோம், ஏன் என்னன்னு கேட்க வேண்டாம், யாரும் கேட்க போகிறதோ இதோட ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ், ஸோ எக்ஸுக்கு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம், டி ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் ஏன்னா ஏற்கனவே எழுதிருக்கோம், எக்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக் அன்டேம்ப்ட் ஆசிலேஷன் ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஃபேஸ் ஆங்கிள், திஸ் இஸ் அன்டேம்ப்ட் நேச்சுரலுக்கு. ஸோ இங்கேயும் வரும் ஆம்ப்ளிடியூட் போர்ஷன் வரும். ஸோ ஆம்ப்ளிடியூட் போர்ஷன் ஒரிஜினல் ரிட்டைன் பண்ணுறோம், ஆம்ப்ளிடியூட் ஒரிஜினல் ரிட்டைன் பண்ணிவிட்டு இதான் இ பவர் this will write e power minus b by 2m into t, where t is time at any instant, v into cos of omega t plus phi. இதில் நல்லா நோட் பண்ணுங்கள், ஃபேஸ் ஆங்கிள் சேஞ்ச் ஆகலை, நேச்சுரலுக்கும் டேம்ப்டு ஆசிலேஷனுக்கும் சேஞ்சே ஆகலை. இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, இது வந்து டேம்ப் ஃபோர்ஸு. ஸோ இதுக்கு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் டேம்ப்ட் ஆசிலேஷன். அங்கே ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் கே பை எம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ரொம்ப எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட்டில் போட்டுங்க, அண்டர் ரூட் கே பை எம் போட்டோம். ஸோ கே பை எம் நம்ம அங்கே போட்டுக்கிறோம், மைனஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல பி பை டூ எம், பி பை டூ பிஎம் டூ பை ஸ்கொயர் போட்டு எழுதிங்க, இதுதான் ஒமேகா டேஷ். ஸோ வேர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் கே பை எம், ஆர் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம், ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் கே ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர் கே பை எம் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஃபோர் எம் ஸ்கொயர். இதுதான். ஸோ இதோட ஃப்ரீக்குவன்சி என்ன வருது, ஃப்ரீக்குவன்சிஸ் ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி வந்து ஃபார் டேம்ப்ட் ஆசிலேஷன். நம்ம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபார் டேம்ப்ட், இதுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபார் டேம்ப்ட் ஆசிலேஷன் the frequency of the damped oscillation. Damped oscillation enna force irukum, force displacement against a or force irukum. So actually automatically and the oscillation konjam konjama amplitude koranji die out aagidum. So this is called damped. Damped enna
இந்த ஆசிலேஷன் கான்ஸ்டன்ட் ஆம்பிடியூடை மெயின்டைன் பண்ணாது. இங்கே பார்த்தோம்னா, சி நவ் வாட் ஹப்பன், வை வாட் இஸ் எக்ஸ்பனன்ஷியலி டிக்ரீஸிங், எக்ஸ்பனன்ஷியலி இன்க்ரீஸிங், இ பவர் மைனஸ் டி அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து இப்படி வரும் இந்த கிராஃப். திஸ் இஸ் கால் எக்ஸ்பனன்ஷியலி டிக்ரீஸிங். இது இ பவர் ப்ளஸ் டீனா எக்ஸ்பனன்ஷியலி இன்க்ரீஸிங் இப்படி வரும், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எக்ஸ்பனன்ஷியலி இன்க்ரீஸிங் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ்பனன்ஷியல் இது என்ன வருது? ஸோ ஆம்ப்ளிடியூட் என்ன வருது? ஆம்ப்ளிடியூட் பார்ட் இஸ் திஸ் இஸ் த ஆம்ப்ளிடியூட் பார்ட். திஸ் இஸ் ஒரிஜினல் அன்டேம்ப்டு அன்டேம்ப்டு எஸ்ஹெச்எம்மோட ஆசிலேஷன். ஸோ இது ஏ மல்டிப்ளைட் திஸ் ஒன், இட் மீன்ஸ் இங்கே என்ன வருது? எக்ஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை இப்படி வச்சுக்கோ, எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோ, பிகாஸ் தட் இஸ் எக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், எக்ஸ் டேஷ் திஸ் இஸ் ஃபார் டேம்ப்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் டேம்ப்டு ஆசிலேஷன். ஸோ என்ன வருது? ஒரிஜினல் நேச்சுரல் ஆம்ப்ளிடியூடோட இந்த ஃபேக்டர் மல்டிப்ளை ஆகுது. இட் மீன்ஸ் வாட்? சி இட் மீன்ஸ் எக்ஸ்பனன்ஷியலி திஸ் இஸ் எக்ஸ்பனன்ஷியலி இந்த கர்வ் இ பவர் மைனஸ் டி, இது இதோட கோஎஃபிஷியன்ட் பி பை டூ எம் இன்டூ டி, இ பவர் மைனஸ் சம்திங் இன்டூ டி, இ பவர் மைனஸ் ஒன் இன்டூ டி, பி பை டூ எம் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ இட் மீன்ஸ் இப்போ என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு காசு காசு வேவருக்கு மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணும், மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மேக்ஸிமம் இதுக்கு வரும், அதுக்கப்புறம் இட் வில் டை அவுட் எக்ஸ்போனன்ஷியலி, ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போய் டை அவுட் ஆகும். ஸோ இதுதான் ஆம்ப்ளிடியூடு. ஆம்ப்ளிடியூட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பி பை டூ எம் இன்டூ டைம். ஸோ இட் மீன்ஸ் வாட்? கொஞ்சமாக ஆம்ப்ளிடியூட் குறையும். எப்படி தான் இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது, இப்படியே ஆசிலேட்டி குறைஞ்சி ஃபைனலி அட் சம் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் டை அவுட். அதுதான் டேம்ப் ஆகுது. டேம்ப் ஆகுதுன்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறைக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வர வர டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஆம்ப்ளிடியூடை குறைச்சிக்கிட்டே வந்து இப்படி வந்து. ஸோ திஸ் இஸ் கால் டேம்ப்ட். டேம்ப்னு சம் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் த எஸ்ஹெச்எம், அதனால் அது குறைஞ்சிடுது. ஸோ எனர்ஜி நம்ம பார்க்கலாம், வாட் இஸ் எனர்ஜி? இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு கே ஆம்ப்ளிடியூடு. வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட்? ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் பி பை டூ எம் டி அதோட ஹோல் ஸ்கொயர், பிகாஸ் ஹாஃப் கே இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயருங்கிறதுனால எனர்ஜி வந்து திஸ் இஸ் பிகம் லைக் திஸ் ஹாஃப் இன்ட்டு கே எம். ஸோ எனர்ஜி ஆல்சோ எனர்ஜி என்னது? இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் கே ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் இந்த ரெண்டு ரெண்டு அடிபட்டும் மைனஸ் பிஎம் பை டி பிஎம் பை டி. ஸோ பை திஸ் ஃபேக்டர் த எனர்ஜி இஸ் எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங். இது ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஃபார் அன்டேம்ப்டு நேச்சுரல் அசிலேஷன், அன்டேம்ப்டு அசிலேஷன், ஃப்ரீ அசிலேஷன். அதோடு இந்த ஃபேக்டர் மல்டிப்ளை ஆகிறது இந்த எனர்ஜி போர்ஷன் வந்து என்ன ஒன்று அக்கார்டிங் டு திஸ் ஒன் எக்ஸ்பனன்ஷியலி குறைஞ்சிக்கிட்டே வரும். எனர்ஜி குறைஞ்சினா அசிலேஷன் குறையும், அசிலேஷன் குறைஞ்சி ஆம்ப்ளிடியூடும் குறையும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டேம்ப்டு ஆசிலேஷன். டேம்ப்டு ஆசிலேஷன் எது கொடுக்குது? ஏர் ஃப்ரிக்ஷன். இப்படி ஆடிச்சா ஏர் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும், தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டோம்னா இந்த ஆசிலேஷன்ஸ் இப்படி போயிட்டு வரும். ஆசிலேஷன் தண்ணியோட விஸ்கஸ் ஃபோர்ஸ், அது ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஏ டேம்ப்டு ஆசிலேட்டர். டேம்ப்டு ஆசிலேட்டருக்கு நம்ம எப்படி எழுதுறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த அன்டேம்ப்டு ஆசிலேட்டர் மல்டிப்ளைட் பை இ பவர் மைனஸ் பி பை டூ எம் இன்ட்டு டைம். இதுதான் ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஆம்ப்ளிடியூட். இது ஆம்ப்ளிடியூட் அட் எனி டைம் இஸ் ஈக்குவல் டு இதுதான் எக்ஸ்பிரஷன். ஆம்ப்ளிடியூட் அட் எனி டைம் இது எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு டேம்ப்டு ஆசிலேட்டர் டிக்ரீஸ் டு நவ் இன் டி இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட் த ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு 0.9 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ஆம்ப்ளிடியூட். 5 செகண்டில் ஃபஸ்ட் கண்டிஷன், 5 செகண்டில் ஆம்ப்ளிடியூட். ஸோ
இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா சரி அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் இதுதான் ஆம்பிடியூட். ஸோ தட் இஸ் 0.9 ஒரிஜினல் ஆம்பிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் பி பை 2m இன்ட்டு டைம் என்ன 5 seconds இன்ட்டு 5 minutes அப்புறம் 5 minutes அப்புறம் இந்த ஆம்பிளிடியூட் என்ன வருது ஆம்பிளிடியூட் இது ஆம்பிளிடியூட் அட் எனி டைம் திஸ் இஸ் மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் ஆஃப் த டேம்ப்டு ஆசிலேட்டர் ஆஃப் த டேம்ப்டு ஆசிலேட்டர் நம்ம ஆசிட்டிஸ் பார்த்துருக்கோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் பி பை 2m இன்ட்டு டி த மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் அண்ட் த மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் வேரிஸ் அக்கார்டிங் டு த டைம் எக்ஸ்பனன்ஷியலி டிக்ரீசஸ் இதோட இதை ஆட் பண்ணோம்னா திஸ் இஸ் எக்ஸ்பனன்ஷியல் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஸோ திஸ் வில் ஆல்சோ டிக்ரீஸ் ஸோ இதே இதை கேன்சல் பண்ணோம்னா ஸோ 0.9 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 5 பி பை 2m தட் இஸ் ஆஃப்டர் 5 seconds இதாகுது நெக்ஸ்ட் கண்டிஷன் இன் அனதர் 10 seconds 0 to 10 seconds அனதர் 10 seconds 5 seconds அப்புறம் ஒரு 10 seconds 5 + 10 15 seconds ஸோ இட் மீன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 5 + another 10 seconds இஸ் ஈக்குவல் டு 15 seconds த ஆம்பிளிடியூட் அட் எனி டைம் இஸ் ஈக்குவல் டு ஆம்பிளிடியூட் அட் எனி டைம் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க ஆம்பிளிடியூட் இஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ ஆல்ஃபா டைம் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ ஆல்ஃபா டைம் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இது தூக்கி ஏன் தூக்கி இதில் போடுவோம் இந்த டைத்து இந்த கண்டிஷனில் இட் மீன்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு ஏ பவர் மைனஸ் பி பை 2m இன்ட்டு டைம் என்ன 15 seconds ஸோ ஏ நாட் இது ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி இ பவர் மைனஸ் 15b பை 2m ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் இ பவர் மைனஸ் 15 ஃபைவ் இன்ட்டு 3 எழுதிக்கலாம் ஸோ ஏற்கனவே நம்மள்ட 5b இருக்குது ஸோ 5b பை 2m இன்ட்டு 3 இப்படி எழுதிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 5b இது எவ்வளோ என்ன எவ்வளோது இதோட வேல்யூ இ பவர் மைனஸ் 5b இஸ் ஈக்குவல் டு 0.9 டு த பவர் ஆஸ் இட் இஸ் ஒரு 3 இருக்குது ஸோ திஸ் இஸ் பிகம் 9 × 9 = 81 81 × 729 729 729 மீன்ஸ் 3 times 0.9 0.1 0.1 ஸோ 3 times பாயிண்ட் வில் கம் ஸோ த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.729 ஸோ டேம்பிங் ஃபோர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் டேம்பிங் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு அன்டேம்ப்டு அன்டேம்ப்டுன்னு வந்ததுன்னா அன்டேம்ப்டு அண்ட் டேம்ப்டு அன்டேம்ப்டில் எப்படி பார்க்குறோம் நம்ம அன்டேம்ப்டு வந்து ஆக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆம்பிளிடியூட் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் 5 அண்ட் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 × k × a² இது ஃபஸ்ட்டு டேம்ப்டுக்கு எப்படி பார்க்குறோம் டேம்ப்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் பி பை 2m இதுக்கு ஒமேகா என்ன வரும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் கே பை எம் This is for undamped or this is natural frequency. Minus 2b m into t into cos of omega t plus 5. See, let's look at only amplitude change of the cos angle or phase change of the where amplitude is equal to a amplitude of this a dash in solvo either a dash is equal to a into e power மைனஸ் பி பை 2m இன்ட்டு டி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேம்ப்டு ஆசிலேஷன் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக எழுதணும்
ஃபஸ்ட்டு அன்டாம்ப்டோட கே பை எம் எழுதி அன்டாம்ப்டோட எழுதிங்க, தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர், இதோட ஒமேகா ஸ்கொயர் எழுதிங்க, மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க, வி பை டூ எம் ஹோல் ஸ்கொயர். இப்போ டேம்ப்டு ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆசோலேஷன்லேருந்து டேம்ப்டாக வந்துடுது, டேம்ப்டாக வருது. அப்போ அந்த டேம்ப்டாக இருக்கிறத அன்டேம்ப்டாக ஃப்ரீ ஆசோலேஷனை நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணால், நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் ஊஞ்சலில் ஒரு ஸ்விங்கில் ஒரு பையன் ஆடிக்கிட்டுருக்கான், இப்படி இப்படி ஆடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேம்ப் ஆகிறதப்போ ஃப்ரீ ஆசோலேஷன் இப்படி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். டேம்ப்டு ஆசோலேஷன் இப்படி 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 போயிட்டு வந்து நின்றுணும். நீங்களே ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நான் பின்னாடி இருந்துட்டு ஒரு ஃபோர்ஸை தள்ளி விட்டோம்னா இப்படி இப்படி குறையிறப்ப மறுபடியும் இந்த பின்னாடி இருந்துட்டு அவங்க அப்பா தள்ளி விட்றாரு வச்சுங்க, தட் இஸ் ஃபோர்ஸ்டு ஆசோலேஷன். ஆசோலேஷனை ஃபோர்ஸ் பண்ணுறோம் பை அப்ளைங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஊஞ்சல் அப்படி வரும்போது நம்ம எப்படி பண்ணோம்னா, ஊஞ்சல் என்ன போயிடும், ஏன்னா ஸ்விங் இப்படி வரும்போது நம்ம இப்படி அப்ளை பண்ணோம்னா ஸ்விங் வர்றது நின்றுடும். ஸோ இதை பண்ண பீரியாடிக், அது பீரியாடிக் மோஷனில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அது கூடயே நம்ம ஒரு பீரியாடிக் மோஷன் கொடுக்கணும், அது கூட ஒரு பீரியாடிக் மோஷன் கொடுக்கணும். ஸோ அது இந்த ஃபோர்ஸ் என்ன இருக்கணும், இந்த ஃபோர்ஸு ஃபோர்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் எஃப் நாட் அண்ட் காஸ் ஒமேகா டி அப்ளை பண்ணுறோம். பீரியாடிக் காஸ் ஒமேகா டி ஆம்ப்ளிடியூட் இருக்குது, காஸ் வேவ் வந்து பீரியாடிக் வேவ் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், காஸ் வேவ் பீரியாடிக். ஸோ வி ஹாவ் டு அப்ளை எ பீரியாடிக், the amplitude of external force is f naught is a periodically varying force type padi ad periodically vary avudhu applied to the damped ipdi ipdi vandu nikkidila adha damped oscillation stop avudhu konja neram kaichu stop aayi nindrom and the damped oscillation force pandrom undamped aaradhukku so in the force periodic force nam apply pandrom where omega d is the angular frequency of the applied driving force is the driving force. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ இட் மீன்ஸ் என்னென்ன நம்ம இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது மெயின் பொசிஷன் வச்சுக்கோம், மெயின் பொசிஷன் வைக்கிற போது இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது எக்ஸ். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் ஆகுது, எஃப் ரெஸ்டோரிங், ஒன் மோர் ஃபோர்ஸ் எஃப் டேம்பிங் ஃபோர்ஸ், டேம்பிங் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் அனுப்புகிறோம், தட் இஸ் த ஃபோர்ஸ் வித் ஃபோர்ஸ் this is derived with applied force. So இது against ஆக்கிற மைனஸு, இது அகேன்ஸ்டாக இருக்க அகேன்ஸ்ட் டிஸ்பிளே இருக்க மைனஸு, இது எலாங் வித் எலாங் வித் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து ப்ளஸ்ஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வில் பி ப்ளஸ், திஸ் வில் பி மைனஸ், திஸ் வில் மி. ஸோ எஃப் நெட், எஃப் நெட் எப்படி எழுதுவோம், ஸோ எஃப் நெட், எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு இது எகேன்ஸ்ட் இருக்கிற மைனஸ், இதை எழுதலாம் எஃப் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ப்ளஸ் எஃப் டேம்பிங் ஃபோர்ஸ் ப்ளஸ் எஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம், அப்ளைட் போய் எஃப் ஆர் த மைனஸ் ஆஃப் கேஎக்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் மைனஸ் ஆஃப் பி இன்டு வி டேம்பிங் கான்ஸ்டன்ட் பி இஸ் டேம்பிங் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இதோட இதோட ஆம்ப்ளிடியூட் இன்டு காஸ் ஒமேகா டிடி. ஸோ F naught, F naught, cos omega d t. இந்த ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம் இங்கே. ஓகே, ஸோ இது எப்படி இல்லை, எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸுக்கு பதில் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டபுள் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் K into X minus B into velocity, rate of change of displacement plus F naught cos omega D into T. As it is, omega is angular frequency. இங்க நிறைய ஒமேகா வருது, வெறும் ஒமேகானா நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி, ஒமேகா டின்னா டேம்ப்டு ஃப்ரீக்குவன்சி. ஓகே, இங்கே ஒமேகா இது ஒமேகா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ளைடு எக்ஸ்டர்னல், ஒமேகா டேஷ்னா டேம்ப்டு ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இது ஒமேகா டேஷ் ஃபார் டேம்ப்டு, திஸ் இஸ் ஃபார் டேம்ப்டு. ஸோ இது எப்படி இருந்தால், ஸோ எம் இன்ட்டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் இது இங்கே கொண்டு வந்துடும் பி
dx by dt plus k into x x is equal to f naught cos of omega d into t. Driving force, omega d is the deriving force. So divide everything by m. In the right hand side, left hand side, we divide m divide pannamna d square x by dt square. M divide panna idu plus this is b by m dx by dt plus k by m into x is equal to f naught into by m into cos of omega d into t, omega d into t. So this is second order derivative. First one damped in the fourth factor one in the zero one. That is one type of differential equation. This is same thing but some value. So this is solution where style. This is second order differential equation. So x is equal to that is a displacement double derivative displacement for forced oscillation x is equal to a x is equal to a into a dash into cos omega t plus pi. So where a dash cos omega d by pi, where a dash is equal to f naught, the amplitude of the driving force into under root m square natural frequency square minus driving force frequency square plus b into driving force adoda square. So idha a dash idu setukonum. So energy enna varum, so energy in this case energy is equal to half into k into a dash adoda square. As it is term paathirukom damped ku enna pandrom f net enna varum f net is equal to f net is equal to minus kx minus bv minus kx into bv or ma is equal to minus kx minus bv or ma. So m into either expand pandra dx square by dt square either plus g into dx by dt plus kx is equal to 0. Zero or the additional factor was the so BL and solving that becomes x is equal to a into e power BL divide ML divide panamna this become b by m k by m. So either namaku or either b by m either and go 2 particular or t a power room then into cos of omega dash t plus phi, where omega dash is equal to frequency of damped oscillation. So where a amplitude at any time is equal to a into e power minus b by 2m, amplitude at any time 2m varies with and omega dash is equal to under root k by m minus in the portion everything b by 2m adoda whole square potogram. So make an energy is equal to
a in half into k into either the whole square a into e power minus b by 2m t. This is undamped, that is natural oscillation oda adoda square. Okay, adoda idu inda portion vandu natural oscillation plus idu multiply pandrom. So yes, the condition is for forced oscillation amplitude a dash is equal to f naught driving force oda magnitude into m square natural frequency square minus driving force oda frequency square adoda square into b omega d square. Epa special condition paaka porom. Ipo vandu the damping constant almost small aadudhu adoda square enna or small aavum. So damping constant can be neglected, so this portion can be neglected. So b can be, when b is very small, can be neglected. A dash in over is a zero over, so this much portion over. Varumbodhu the square eduthamna m into omega minus omega d square. Suppose if the natural frequency of oscillation, undamped frequency, deriving force or angular frequency equal anda, equal anda now. So this both this minus this is equal to zero. Abdingira bodhu the portion zero aidum. So this becomes f naught by b by omega dash whole square under root. So under root in square is cancel pannum b into omega naught. So idha parangam idhula force idhula amplitude ivula irukku idhula amplitude ivula irukku ivula irukra pothu endha amplitude perusu. When omega d is equal to omega, the amplitude is bigger. You know, f naught divided by m into omega minus omega d square. Inge andha na f naught divided b by omega. So amplitude is maximum when the body, the applied force or the frequency clear omega d is equal to natural frequency. Adhaadhu nama thalra bodhu indha oonjal vandu varumbodhu nama thalrom illaya adhu rendu seindhu irukkum. அது இப்படி வரும்போது தந்தோம்னா அது நின்றுடும். இப்படி ஊஞ்சல் இப்படி வரும்போது நம்ம தந்தோம்னு நின்றுடும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு திரும்பி போகிறப்ப அது தள்ளும். இட் மீன்ஸ் இந்த கண்டிஷனில் இந்த மேக்சிமம் அடிச்சுனா ரொம்ப ரொம்ப தூரம் ஆம்பிளிடியூட் ஆசிலேஷனோட ஆம்பிளிடியூட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் தான் ரெசனன்ட் கண்டிஷன் சொல்கிறோம். வென் இந்த ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி டபிள்யூடி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி அந்த கண்டிஷனை ரெசனன்ஸ் சொல்லலாம். ரெசனன்ஸ் வாட் இஸ் ரெசனன்ஸ்? The condition at which the amplitude is maximum. இப்படி வந்துட்டு ஊஞ்சல் போகிறது சேர்த்து அதே வேகத்தில் தள்ளாமல் ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஒன்றா இருக்கிற போது மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் கிடைக்கும். சேம் வே இதுதான் மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் மேக்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன். இந்த கண்டிஷனில் இருந்து என்ன வேணும் பிஏ நெக்லெக்ட் பண்ணோம்னா ஆசிலேஷன் வில் பி ஸ்மாலர் தென் திஸ் கண்டிஷன். திஸ் ஆல் அபவுட் த damped undamped forced oscillation.